Hello friends, welcome to Jay & Joe's Kitchen. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடுகளில் கிச்சன் அண்ட் பாத்ரூமில் இருக்கக்கூடிய டேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா பல வருஷமாக உப்புக்கரைகள் வந்து படிஞ்சு போயிருக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணி பார்ப்போம். ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா உப்புக்கரைகள் வந்து முழுசாகவே நமக்கு வந்து போகாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்புக்கரைகள் படிஞ்சிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து டேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே வராத அளவுக்கு அந்த உப்புக்கரைகள் போய் அடைச்சிரும். இதனால் நம்ம வந்து புது டேப் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி பல வருஷமாக படிஞ்சிருக்கிற அந்த உப்புக்கரைகளை போக்குறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ரெண்டு டிப்ஸ் வீடியோ வந்து இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பாருங்கள். என்னோடய பாத்ரூமில் இருக்கிற இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உப்புக்கரைகள் வந்து படிஞ்சு போய் இருக்குது. நம்மளோட டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நல்ல புதுசாகவே இருக்கும். ஆனால் மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா நல்ல உப்புக்கரைகள் வந்து படிஞ்சு போயிருக்கும். நம்ம வந்து க்ளீன் பண்ணி பார்ப்போம். ஆனாலும் திரும்ப நமக்கு வந்து அந்த உப்புக்கரைகள் வந்து படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் கஷ்டப்படாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே தான் நம்ம வந்து இப்போ ஒரு லிக்யூட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த லிக்யூடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட டேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புதுசாக வந்து மாறிடும். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணாவே போதும், நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கனாக்கா நம்மளோட டீ தூள் தாங்க. ஸோ நம்ம ஈவினிங்கில் இல்லாட்டி மார்னிங் வந்து டீ போட்டுட்டு அந்த டீ தூளை நம்ம வந்து தூக்கி போட்டுடுவோம். அப்படி இனி வந்து டீ தூளை தூக்கி போடாமல் அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம அந்த டீ தூள் வந்து இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அந்த டீ தூளை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டீ தூள் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு கொதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொதித்து நல்லா அந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வந்தாவே போதும். இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. வார்ம் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம துணிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் பவுடர், இது கூடவே கொஞ்சமாக வந்து வினிகரும் வந்து சேர்த்துக்கோங்க. வினிகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பொங்கி வரும். அந்த பொங்கி வர்றது எல்லாமே அடங்கினதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஹாஃப் லெமன் ஜூஸ் நான் வந்து சேர்த்துருக்கிறேன். அதோட சீடு வந்து விழாதபடிக்கு கையில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஆட் பண்ணும்போது ஸ்ப்ரே பாட்டிலில் போய் அடைச்சிக்கும். அதனால தான் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஃபில்டர் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏன்னா இன்கேஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த பவுடர்கள் எதுவும் கட்டிகள் அந்த மாதிரி இருக்குது, டஸ்ட் எதுவும் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஸ்ப்ரே பாட்டிலில் போய் அடைச்சிக்கும். அதனால தான் ஸோ இப்படி ஃபில்டர் பண்ணும்போது நம்மளோட வாஷிங் பவுடர் வந்து கரையாமல் இருக்குது அப்படின்னா தண்ணியில் லைட்டாக அப்படி ஆட்டினீங்க அப்படின்னாவே நல்லா கரைஞ்சி வந்துடும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஜூஸ் பாட்டில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து மூடிகளில் ஓட்டை போட்டுட்டு நீங்கள் அதில் இந்த லிக்யூட் ஆட் பண்ணி நீங்க வந்து ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த லிக்யூடை ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நீங்கள் லிக்யூடை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டேப் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ட்ரையாக இருக்கணும். ஈரமாக இருக்குது அப்படின்னா ஏதாவது துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா அது ட்ரையாக இருந்தது அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்யூடை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா வந்து அதோட கரைகள் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக வந்து ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ இதுவே உங்களுக்கு ஈரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான், நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான். ஸோ அதை வச்சு எந்த விதமான பண செலவுகளும் இல்லாமல் ரொம்பவே குயிக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. ரொம்ப வந்து உங்களது கரைகளாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பிழிஞ்ச அந்த லெமனோட ஸ்கின் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வச்சு எல்லா பக்கமும் வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. லெமனுமே நமக்கு வந்து இந்த கரைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேஸ்டான ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்மளோட டேப்பில் சைடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட
கைகளை வச்சு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த லிக்யூடை வந்து ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அந்த கறைகள் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து உடனே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதை 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படிலாம் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ண அதில் இருக்கக்கூடிய அந்த உப்பு கறைகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆகவே ஆரம்பிச்சிடும். உங்களது ரொம்ப வந்து கறைகள் படிஞ்சிருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க, டக்குன்னு நம்ம வந்து நம்மளோட டேப்பை வந்து கறைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்களே வந்து பாருங்கள், நான் ரொம்பலாம் வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் நான் இதை வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. ஒரு பக்கம் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன், ஒரு பக்கம் நான் வந்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நான் ஸ்க்ரப் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து லிக்யூட் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணதுமே அது கீழே போயிடும். அதனால தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதுவே நம்ம ரெடி பண்ண லிக்யூட் வந்து கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்த டேப்புக்கும் இப்போ இருக்கிற டேப்புக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ பல பலன்னு புதுசாக மாறிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம உப்பு கறைகள் படிஞ்ச இந்த டேப்பை வந்து புது டேப்பாக மாற்றிட்டோம். ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம பண்ணி நம்ம வந்து பணத்தையும் நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டிப்ஸ் வந்து பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு தாங்க. ஸோ நீங்கள் ஒயிட் கலரில் இருக்க எந்த பேஸ்ட் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட இந்த ஹேண்ட் வாஷில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப் வந்து ரொம்ப வந்து கரையாக இருக்குது, உப்பு கரை. ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா பக்கமும் நான் வந்து இதை வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது இதை நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை வந்து அப்படியே விட்டுடுங்க. ஸோ 5 மினிட்ஸ் நம்ம விடும்போது பார்த்திங்கன்னா அந்த கறைகள் எல்லாமே ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்போட அந்த ஓப்பன் ஆகிற இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்கேஸ் நம்மளது தண்ணியோட லீக்கேஜ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பாசாங் கூட பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ப்ரெஷ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊறி இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் செகண்ட் டைமும் லைட்டாக வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே புதுசு மாதிரி டேப் மாறிடும். ஸோ இந்த டிப்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜேஎன் ஜோஸ் கிச்சனை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.